அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷாகுல் ராமானுஜ முகுந்தன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய வெண்டைக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வெண்டைக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை டெய்லியும் சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது, யாரெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது மாதிரி வெண்டைக்காய் பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைகள் நலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்ம தனியாக ஒரு பீடியாட்ரிக் சேனலில் பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த சேனலை கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல வெண்டைக்காயில் இருக்கிற சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 100 கிராம் வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது, 3.5 கிராம் நார் சத்து இருக்குது, புரத சத்து 2 கிராம் இருக்குது, கொழுப்பு சத்து கிடையாது. 100 கிராம் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 30 கிலோ கலோரிகள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மேங்கனீஸ் மாதிரியான தாது உப்புகளும், வைட்டமின் சி, வைட்டமின் B6, ஃபோலிக் ஆசிட், இது மாதிரியான வைட்டமின்களும் வெண்டைக்காயில நிறையா இருக்கு. வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால பல்வேறு பயன்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு 5-6 பயன்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணும்போது நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி வழவழன்னு சொல்லிட்டு ஒரு கோந்து மாதிரி வரும், அதை மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். விலங்குகளில் பண்ண நிறைய ஆராய்ச்சிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த மியூசிலேஜ் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட உணவில் இருக்கிற கொலஸ்ட்ரால்லோட ஒட்டிக்கிட்டு அது நம்ம ரத்தத்தில் உறிஞ்சப்படாமல் பார்த்துக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் மொத்தமாக மலமொழியை வெளியில் வந்துடும். அதனால் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆராய்ச்சிகளில் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிலேஜ் அப்படின்றது ஒரு வகையான நார் சத்து. அது பச்சையாக சாப்பிட்டா மட்டும் இல்லை, நீங்கள் வேக வச்சு பொரியலாக செஞ்சு சாப்பிட்டா கூட அது நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு குறையும். அதனால் இதயத்தில் இருக்கிற ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டின்னு சொல்லக்கூடிய அத்திரோஸ்கிளரோசிஸோட சான்ஸ் குறையும், இதயத்துக்கு நல்லது. அடுத்ததாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறி. ஏன்னா வெண்டைக்காய் ரெகுலராக சாப்பிடும்போது அவங்க உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். அதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயில் இருக்கிற நார் சத்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு சடனாக இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும். ஸ்லோவாக தான் சர்க்கரை அளவு கூடும், அது சர்க்கரை நோயாளிக்கு ரொம்பவே நல்லது. மூணாவதாக உடல் எடை குறைப்புக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்போ உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்காங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வெண்டைக்காய் பொரியல் ஃபுல்லாக அப்படியே வெறும் வயலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாதம் போட்டு சாப்பிடுங்க. இன்னொரு நாள் சாப்பிடும்போது கூட வெண்டைக்காய் பொரியல் சேர்த்துக்கோங்க. இந்த 2 நாளையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாதத்தோட அளவு கம்மியாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம், நீங்கள் ஆரம்பத்தில் வெண்டைக்காய் சாப்பிடும்போது அந்த வெண்டைக்காய் நம்ம உடம்புல கிரிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை சப்ரஸ் பண்ணிடும். இந்த கிரிலினோட வேலை என்ன அப்படின்னா, நமக்கு பசியை தூண்டி நம்ம நிறைய சாப்பிட வைக்கிறது. ஸோ வெண்டைக்காய் அந்த கிரிலினை சப்ரஸ் பண்ணுறதுனால பசி குறையும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடோட அளவும் குறையும். ஸோ ஓவராலாக நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க, அதனால் உங்களோட எடை குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு உடல் எடை குறையணும் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. அடுத்ததாக வெண்டைக்காய் சாப்பிட்றது உங்களோட குடலுக்கு ரொம்பவே நல்லது. வெண்டைக்காயில் நார் சத்து நிறையா இருக்குது. ஸோ அதை ரெகுலராக சாப்பிடும்போது மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயில் இருக்கிற அந்த ப்ரீபயாட்டிக் நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதனால அந்த செரிமான கோளாறுகள் மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராது, ஜீரண மண்டலம் நல்லாவே வேலை செய்யும். அடுத்ததாக வெண்டைக்காய் சாப்பிட்றது மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும், கணக்கு நல்லா போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதுக்கு காரணம், வெண்டைக்காயில் இருக்கிற அந்த ஃபோலேட் நம்ம மூளையில் இருக்கிற நரம்புகளோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால ரெகுலரா வெண்டைக்காய் சாப்பிட்றது நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இன்னும் சொல்லணும்னா, கர்ப்பிணி பெண்கள் அவங்க உணவுல ரெகுலரா வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கருவில் இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், பிறக்கக்கூடிய குழந்தை அறிவாளியா பிறக்கும். கடைசியாக வெண்டைக்காயில் இருக்கிற பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், பல்வேறு வகையான நோய்கள்லேருந்து நம்ம உடம்பு பாதுகாக்கும். இது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் ரெகுலராக சாப்பிட்றது நம்மளுடைய கண்களுக்கு நல்லது, எலும்புகளோட வளர்ச்சிக்கும் தசைகளோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி பல்வேறு பயன்கள் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும். என்னதான் வெண்டைக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அப்படின்னாலும், சில பேர் வெண்டைக்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் மெயினாக சர்க்கரை நோயாளிகள், நம்ம
ஏற்கனவே பார்த்துருக்கோம், சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்பவே நல்ல ஒரு உணவு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து மெட்ஃபார்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து எடுத்துகிட்டு இருப்பீங்க. நிறைய ஆராய்ச்சிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த வெண்டைக்காய் வந்து மெட்ஃபார்மினோட அப்சார்ப்ஷனை வந்து கொஞ்சம் தடுக்கும், அதனால மெட்ஃபார்மினோட செயல்பாட்டை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மெட்ஃபார்மின் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து காலையில் இல்லை நைட்டாக அப்படி தான் எடுப்பீங்க. ஸோ நீங்கள் மெட்ஃபார்மின் டேப்லெட் போடாமல் இருக்கிற நேரத்தில் வந்து வெண்டைக்காய் சாப்பிடலாம். ரெண்டாவது, வெண்டைக்காயில் வந்து ஆக்சலேட் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சிறுநீரக கற்கள் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா வெண்டைக்காய் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெண்டைக்காய் தாராளமாக சாப்பிடலாம், அதனால் வந்து கிட்னி ஸ்டோன் வரும் அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம். இந்த வீடியோவில் நாம் வெண்டைக்காயோட பல்வேறு மருத்துவ பயன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.